வணக்கம் நண்பர்களே, ஒரு இச்சாதாரி நாகத்தின் கோபம் டெல்லியில் உள்ள மைப்பல்பூர் கிராம மக்களை அழித்தபோது என்ன நடந்தது என்பதை நீங்களே பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே காம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இச்சாதாரி நாகத்தால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும், யாரை போன்றும் மாற முடியும். இச்சாதாரி நாகத்திடம் ஒரு மாணிக்கம் உள்ளது. எதிரிகள் இடமிருந்து இந்த நாகமணி தான் இச்சாதாரி நாகங்களை பாதுகாக்கிறது. நண்பர்களே, இந்த உண்மை கதையானது டெல்லியில் உள்ள மைப்பல்பூர் என்ற கிராமத்தில் தான் நடந்திருக்கிறது. இந்த கிராமத்தில் ஹரியா என்ற நபர் வாழ்ந்து வந்தார். இவர் மிகவும் ஏழை. ஹரியாவிடம் சில ஆடுகளும் பசுக்களும் இருந்தது. இதை வைத்து காட்டில் மேய்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டுதான் தன் குடும்பத்தை ஓட்டி வந்தார். ஒரு நாள் ஹரியாவிற்கு வேலை இருந்ததால் தன் தம்பியிடம் மாடுகளை காட்டிற்கு கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடுமாறு கேட்டுக்கொண்டார். அவரது தம்பியும் நல்லபடியாக மாடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்புகிறார். அப்போதுதான் இவருக்கு ஒரு விடயம் தெரிய வந்தது. ஒரே ஒரு கன்றுக்குட்டி மட்டும் வீடு திரும்பவில்லை, அது அடர்ந்த வனத்தில் சென்று விட்டது. ஹரியா தன் தம்பியிடம், தம்பி நீ வீட்டிலேயே இரு, நான் போய் அந்த கன்றுக்குட்டியை பிடித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டிற்குள் சென்றார். ஹரியா அந்த கன்றுக்குட்டியை தேடிக்கொண்டே அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான். காட்டிற்குள் ஒரு மரத்தின் அடியே ஏதோ ஒன்று மின்னுவதை பார்க்கிறான். நிச்சயமாக இது சொர்ணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியபடி தன் கையில் கோடாரியை எடுத்துக்கொண்டு நேராக அந்த மரத்தின் வேறுபகுதியை வெட்டி பார்த்தான். ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த சொர்ணத்தின் மீது படுத்திருந்த பாம்பு கோடாரியால் வெட்டியதில் இறந்து விடுகிறது. இப்போதுதான் ஹரியா ஒரு விடயத்தை புரிந்து கொண்டான். நிச்சயமாக இது இச்சாதாரி பாம்பாகத்தான் இருக்க முடியும், எனவே தான் அது நாகமணியை வைத்திருக்கிறது என்று எண்ணியபடியே அவசர அவசரமாக அந்த நாகமணியை எடுத்து தன் சட்டைப்பையில் போட்டுக்கொண்டான். சற்றே பயந்திருந்த ஹரியா அந்த இச்சாதாரி நாகம் உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா என ஒரு குச்சியை வைத்து சோதனை செய்து பார்த்தான். அந்த பாம்பு இறந்ததை உறுதி செய்த பின் அவசர அவசரமாக வீட்டிற்கு சென்று விட்டான். ஹரியா நாகமணியை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. ஹரியா அந்த நாகமணியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தொலைந்து போன கன்றுக்குட்டி மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன ஆச்சரியம், மறுநாளே அந்த கன்றுக்குட்டி தானாகவே அவனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. இதை பார்த்த ஹரியோ மிகவும் அசந்து போனான். இந்த நாகமணி கேட்டதை கொடுக்கும் சக்தி பெற்றது என்பது அவனுக்கு தெரிய வந்தது. மறுபுறம் வேட்டைக்கு சென்ற பெண் இச்சாதாரி நாகமானது தன் துணை இறந்து கிடப்பதையும் நாகமணியை யாரோ திருடி இருப்பதையும் பார்த்தது. யாரோ நாகமணிக்காக தன் துணையை கொன்றிருக்கிறார்கள் என்ன கண்ணீர் விட்டு அழுதது. ஹரியா ஒரு தவறை செய்துவிட்டான். அந்த இச்சாதாரி நாகம் இறந்ததும் அதன் உடலை அவன் எரித்திருக்க வேண்டும். அவன் அப்படி செய்யாத காரணத்தால் பெண் இச்சாதாரி நாகமானது தன் துணையின் கண்களை பார்த்து ஹரியாவை சரியாக அடையாளம் கண்டுகொண்டது. தன் கணவனின் மரணத்திற்கு பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்திற்காக அந்த பெண் இச்சாதாரி நாகமானது காத்திருந்தது. சில மாதங்கள் உருண்டோடின. ஹரியா அந்த நாகமணியின் சக்தியால் தன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டான். இந்த கிராமத்திலேயே அவன் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான். அந்த பெண் இச்சாதாரி நாகம் ஹரியாவை எப்படி கொல்வது என்று அறியாமல் கோபமாக சுற்றித்திருந்தது. அந்த நாகமணி ஹரியாவிடம் இருக்கும் வரை இச்சாதாரி நாகத்தால் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே தந்திரத்தால் மட்டுமே அவனை வீழ்த்த முடிவு செய்தது. பெண் இச்சாதாரி நாகம் அழகான பெண்ணாக உருமாறி நேராக ஹரியாவின் வீட்டிற்கு வந்தது. அப்போது அந்த நாகமணியின் சக்தியால் பெரும் செல்வந்தனாக மாறியிருந்தான் ஹரியா. அந்த பெண் நேராக அவனிடம் வந்து, ஐயா, என் கணவர் இறந்துவிட்டார், எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது, எனவே தயவு செய்து தங்கள் வீட்டில் ஏதாவது வேலை கொடுத்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று கேட்க அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்ட ஹரியா அவளை வேலைக்கு சேர்த்து கொண்டான். நாட்கள் செல்ல செல்ல இருவரும் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். அதன் பின் ஹரியா எப்போது அவளை காதலிக்க ஆரம்பித்தான் என்றே தெரியவில்லை. அவளது அழகில் தன்னையே தொலைத்து விடுகிறான் ஹரியா. இருவரும் சந்தோஷமாக நாட்களை கழித்தனர். ஹரியா அந்த இளம்பெண்ணை ஒரு கட்டத்தில் முழுவதுமாக நம்ப ஆரம்பித்தான்.
ஒரு நாள் அவர்கள் தனியாக இருந்தபோது அந்த பெண் ஹரியாவிடம் உங்கள் கழுத்தில் ஏதோ மின்னுகிறதே என்ன என்று கேட்க அதற்கு ஹரியா இது ஒன்றுமில்லை சாதாரண மனிதன் என்று சமாளித்தான். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதே சிறிது நேரம் என்னிடம் தர முடியுமா என்று அந்த பெண் கேட்க இதை கேட்டு பதறிப்போன ஹரியா இந்த மணியை நிச்சயமாக உன்னிடம் என்னால் தர முடியாது இதற்கு பதிலாக நீ எதை வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் என்று கூற அந்த இளம்பெண் அலாரமித்தாள். என் மேல் உங்களுக்கு பாசமே கிடையாது எனவேதான் என் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மறுக்கிறீர்கள் என்று சொல்லி பொய்யாக அலாரமித்தாள். எனவே வேறு வழியில்லாமல் ஹரியாவும் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அந்த நாகமணியை கலட்டுகிறான். ஹரியா அந்த நாகமணியை அந்த பெண்ணின் கைகளில் தந்த உடனேயே அவள் இச்சாதாரி பாம்பாக விஸ்வரூபம் எடுத்தால் அந்த இச்சாதாரி நாகமானது ஹரியாவை சரமாரியாக கொத்தி தன் பழியை தீர்த்து கொண்டது. வாயில் நுரைத்தள்ளி உடல் முழுதும் நீல நிறமாக மாறி பரிதாபமாக இறந்து விடுகிறான் ஹரியா. இந்த சம்பவம் பற்றி தெரிய வந்ததும் கிராமவாசிகளை அதிர்ந்து போனார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.